ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னாக்கா கேபேஜ் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதோ ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நெல்லி டிஷ்ஷு. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்து குக்கரில் தான் வேக வைக்கிறேன். தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. இது அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னாக்கா வடை செஞ்ச அந்த லெஃப்ட் ஓவர் ஆயில் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிடுவேன். இது வந்து நல்லா காயட்டும், எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். ஸோ கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க, நல்லா வந்து பொரியட்டும். கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கணும், அதுவும் வந்து நல்லா பொரியட்டும். பச்சை மிளகா, நல்லா வந்து காயணும். இது வந்து நல்லா காயணும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பொரிஞ்சுக்கிருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு வந்து பொரியணும், இந்த அளவுக்கு வந்து பொரிஞ்சுக்கிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து, ஸோ இது வந்து நல்லா வந்து பொரிஞ்சுக்கிருக்கு. வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த அளவுக்கு கட் பண்ணினா போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஆட் பண்ணுறது காம்போ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ குட் இம்யூனிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சரை வந்து அவாய்ட் பண்ணோம். ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கட்டும் அந்தந்த காய் வந்து. ஸோ வெஜிடபிள்ஸு எல்லாத்தையும் போட்டு இப்படி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டாங்க. நல்லா வதங்கணும் பார்த்திங்கன்னாக்கா. இது வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ண போகிறோம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி வந்து போட்டு போகிறோம். இந்த அளவுக்கு நான் வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு வந்து தண்ணி போடலாம். இது வந்து ஒரு 3 விசில் வதங்கிறது வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் வரட்டும். நம்ம 3 விசில் பிறந்திருக்கு, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைட் ஃபுட்டு. சப்பாத்திக்கு வந்து மார்னிங் டிஃபனுக்காக வந்து செஞ்சுருக்கேன். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் மகேஸ்வரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸோ காய் வந்து நல்லா வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லிக்விடாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பி உணர்த்தளவு வந்து அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வந்து நம்ம வந்து கேஸ் வந்து பற்ற வச்சு வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது தேங்காய் போட்டு செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. ஸோ கொப்பரி இருந்தால் கொப்பரி போடுவோம், இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இல்லை கொப்பரி இல்லைன்னா பரவாயில்ல, கொப்பரி வந்து ரேட் ஜாஸ்தி இல்லையா, கொப்பரி இல்லைன்னா பரவாயில்ல, தேங்காய் ஆச்சு போடுங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து கொச்சி நிற்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் போட்டுருவேன். ஸோ நான் வந்து கலக்கி விடமாட்டேன், அப்படியே போட்டு விட்டுடுவேன், அதே வந்து கரைஞ்சிடும். ஸோ இல்லைன்னா நம்ம வந்து இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த காய் செய்யும் போது தேங்காய் போடணும்னா கண்டிப்பாக ஆயில் வந்து கம்மியாக போடுவேன். பிகாஸ் தேங்காயிலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக ஸோ இது மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரையும், அப்படியே வந்து கரைஞ்சிடும், சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. இது வந்து சப்பாத்திக்கு தான் நான் வந்து செஞ்சு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ இது வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்து ஹெல்த்தியாக வந்து லிக்விடாக வேணும்னா எடுத்துக்கோங்க. இது வந்து ரைஸுக்கு கண்டி சாப்பிட்றதுனா இந்த மாதிரியே இருக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்றதுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு சப்பாத்திக்கு ரெண்டுத்துக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். உங்களுக்கு கண்டு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ். இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஹெல்த்தியான சப்பாத்தி, அண்ட் தென் மிக்ஸ்டு வெஜிடபிள் ஃப்ரை, அண்ட் தென் கொட்டை உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் போட்டு பொரியல் வந்து பண்ணியிருக்கேன். இதான் ப்ரெக்னென்சி டைட் ஃபுட்டு.